ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நல்ல எண்ணத்தோடு நீ நன்மைகளையே செய்தாலும் கூட உன்னை சுற்றி இருக்கும் ஒரு சிலர் உன்னை சுயநலவாதி என்றும் சந்தர்ப்பவாதி என்றும் உனக்கு பின்னால் சொல்லுகிறார்களா? உண்மையிலேயே அப்படி பேசுபவர்கள்தான் அந்த எண்ணத்தோடு உன்னுடன் பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்துவிட்டு கெட்ட பெயரை மட்டும் உனக்கு தருகிறார்களே என நினைத்து வருந்தாதே. சுயநலம் உள்ளவர்கள் என்று இங்கு யாரும் யாரையுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஏனென்றால் உனக்கு நல்லதாக நீ நினைக்கும் ஒரு விஷயம் அவர்கள் பார்வையில் கெட்டதாக தெரிகிறது. அதற்காக அவர்கள் செய்வதையும் நம்பிக்கை துரோகத்தையும் நான் சரியென்று சொல்ல மாட்டேன். இங்கு உள்ள மனிதர்கள் எல்லோருக்கும் அவரவர் செயல்களில் அவரவர்களுக்கு ஒரு நியாயமும் காரணமும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லோரும் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புடன் சில செயல்களை செய்யும் பொழுது அந்த செயலானது மிகுந்த மன வருத்தத்தையும் உளைச்சலையும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறது. சுயநலவாதிகள் கூட தங்களது நன்மைக்காகவும் தாங்கள் நினைப்பது நடப்பதற்காகவும் பல வழிகளை யோசிக்கின்றனர். ஆனால் அதைவிட மோசமானவர்கள் ஒரு சிலர் இருக்கின்றனர். மற்றவர்கள் யாருக்கும் நல்லதே நடக்கக்கூடாது. தான் மட்டும்தான் சீரும் சிறப்புமாக செல்வ வளத்தோடு நன்றாக இருக்க வேண்டுமென பொறாமை எண்ணத்தோடு இருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் வாழ்பவர்களுடைய உயர்வும் வீழ்ச்சியும் அவர்கள் செய்யும் செயலை பொறுத்துதான் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையான நீ நல்ல எண்ணம் உள்ளவர்களுடன் மட்டும் நட்பு வைத்துக்கொள். உண்மையாக வாழ்பவர்களுக்கு தீங்கு இழைக்கிற வகையில் யாராவது ஒரு செயல் செய்தால் அவர்கள் இன்று வேண்டுமானால் நன்றாக வாழ்வது போல் தெரியலாம். ஆனால் தாமதமானாலும் கூட தப்பாமல் அவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். அதற்கு உண்டான பலனும் அவர்களுக்கு கிடைக்காமல் போகாது என்பதை உணர்ந்து கொள் செல்லமே. உனக்கும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன், பேசுவதற்கு முன்னால் யோசித்து யார் மனதையும் காயப்படுத்தாமல் பேச பழகு. உன் துன்பங்கள் எல்லாம் முடிவுற வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுக்கு துன்பத்தை ஒருபோதுமே கொடுத்து விடாதே செல்லமே. அடக்கமில்லாமல் ஆணவத்தோடு மற்றவர்களை இகழ்வாக பார்ப்பதோ பொய்யை மெய்யை போல் பேசிக்கொண்டு ஏமாற்றுவதோ என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. மனிதர்களுடைய மனதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களான பொறாமையையும் கோபத்தையும் இழக்கப் போகிறாய். உனக்கான நல்லது நடக்கும்படி நல்ல எண்ணங்களையும் நேர்மறையான செயல்களையும் பெறப்போகிறாய். அதன் மூலமாகவே நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது. ஓம் சாய்ராம்.